நல்லாட்சி அரசாங்கத்தினால் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பாச்லெட் பாராட்டியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முப்பத்தொன்பதாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நல்லிணக்க பொறிமுறையை ஏற்படுத்தும் விடயத்தில் அதிகாரிகளின் செயற்பாடு ஓரளவு மெதுவாக இடம்பெற்ற போதிலும் ஏனைய செயற்பாடுகள் மற்றும் நிறுவனத்தின் ஏனைய நடவடிக்கைகள் பாராட்டிற்குரியவை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காணாமற் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதிலளிப்பதற்காக இந்த அலுவலகம் செயற்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் அத்தோடு பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தல் உண்மையை கண்டறிதல் என்பவற்றுக்கான வேலை திட்டங்களில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமன்றி நாட்டின் ஸ்திரத்தன்மை என்பன இந்த விடயத்தில் முக்கியமான விடயங்களாகும் என்றும் மிச்சல் பாச்லட் மேலும் தெரிவித்தார் அதேநேரம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகளின் செயற்குழுவானது நேற்று ஜெனிவாவில் இடம்பெற்ற மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் போது இலங்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயத்தை கோரியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டம் சர்வதேச மனித உரிமை நியமங்களுக்கு அமைவானதாக இருக்க வேண்டும் எனவும் ஐநா குழு ஜெனிவா மனித உரிமை பேரவையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது